லேர்னிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜூன் 25 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நடப்பு நிகழ்வு வந்து இந்து தமிழ் திசை, தினமணி மற்றும் தினமலர் போன்ற நியூஸ் பேப்பர்லேருந்து தொகுத்து நம்ம வழங்கியிருக்கோம். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன முக்கியமான நியூஸ்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேசிய நிகழ்வுகள், வெளிநாடுகளில் இந்தியர்கள் வைத்திருக்கும் கருப்பு பணம் எவ்வளவு என்பதை ஆய்வு செய்த அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேசிய பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சில் NCAER அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 14 லட்சம் கோடி முதல் 34 லட்சம் கோடி வரை வந்து வெளிநாடுகளில் இந்தியர்களோட கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் ஆய்வு செய்த அமைப்பு நடத்தப்பட்ட தேசிய நிதி மேலாண்மை நிறுவனம் NIFM அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து 9,41,837 கோடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மூன்றாவது வந்து தேசிய பொது நிதி மற்றும் கொள்கை நிறுவனம் NIFPF அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து மணி ஸ்டேட்டஸில் GDPயில் வந்து 0.2%லேருந்து 7.4% வரை வந்து வெளிநாட்டில் கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எல்லாமே ஒரு காங்கிரஸோட மூத்த தலைவர் வீரப்ப மொய்லி தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழுவில் வந்து 2018 மார்ச் 28 மக்களவையில் வந்து இந்த அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க. அதாவது வெளிநாடுகளில் வந்து இந்தியர்களோட கருப்பு பணம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு நடத்தி 2018 மார்ச் 28 வந்து சமர்ப்பித்தாங்க. இதில் வந்து எக்ஸ்பிரட் காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, யாரோட தலைமையில் வந்து வெளிநாடுகளில் இந்தியர்கள் வைத்திருக்கும் கருப்பு பணத்தை ஆய்வு செய்தனர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வீரப்ப மொய்லி தலைமையில் 2018 மார்ச் 28 மக்களவையில் வந்து இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. எந்த அமைப்பு வந்து இந்த கருப்பு பணத்தை வெளியிட்டாங்கன்னு பார்த்தா, இந்த மூன்று NCAER, NIFM மற்றும் NIPFP அப்படின்ற மூணு அமைப்பு தான் வந்து வெளியிட்டாங்க. அடுத்து வந்து போர் விமானங்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தங்களை பெற்ற நிறுவனம் அப்படின்னு கேட்கலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனம் HEHAL அப்படின்ற நிறுவனம் தான் வந்து இந்த ஒப்பந்தத்தை பெற்றிருக்காங்க. இந்த இவங்க வந்து என்னென்ன விமானங்களை தயாரிப்பாங்கன்னு பார்த்தா, SU-30 தேஜஸ் இலகு ரக போர் விமானங்கள், டோர்னியர் அதிநவீன இலகு ரக ஹெலிகாப்டர், ஜேடக் சீதல் ஹெலிகாப்டர். இந்த கீழ்கண்ட அந்த இவ்வளோ விமானங்களை வந்து இவங்க HEHAL நிறுவனம் தயாரிப்பாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தா ராஜ்நாத் சிங். அவர் தான் வந்து இந்த ஒப்பந்தத்தில் வந்து இவங்க கூட வந்து சைன் போட்டாங்க. இதுலேருந்து எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, போர் விமானங்களை தயாரிப்பதற்காக ஒப்பந்தத்தை பெற்ற நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். HEHAL அப்படின்ற நிறுவனம் வந்து பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து, தற்போது பதவி விலகி உள்ள ரிசர்வ் வங்கியின் துணை நிலை ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யாருன்னு பார்த்தா விரல் ஆச்சாரியா. இவர் வந்து 2016 நியமிக்கப்பட்டார். ஒரு பிஃபோர் 3 மந்த்க்கு முன்னாடி ஆளுநர் வந்து சுர்ஜித் பட்டேல் வந்து பதவி விலகினார். இதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து ஒரு நெருக்கமான ஒரு இது வந்து தரல. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து விலகியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து, கார்கில் போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு எந்த இடத்தில் போர் விமானங்களை வைத்து நடைபெற்ற விழா நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மத்திய பிரதேசம். அது எந்த தலைமையான படைத்தளம்னு பார்த்தா, குவாலிஃபையர் விமானப்படை தளம் அப்படின்ற இடத்துல தான் வந்து 20 இயர்ஸ் செலிப்ரேஷன் நடந்துச்சு. இதில் வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்கில் போர் என்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம். கார்கில் போர் வந்து வெற்றியை கொண்டாடும் விதமாக எங்கே வந்து நடந்துச்சு, விழா நடந்துச்சுன்னு கேட்கலாம். குவாலிஃபையர் விமானப்படை தளத்தில் மத்திய பிரதேசம் நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட் வந்து, தமிழக நிகழ்வுகள். தமிழக மருத்துவ கவுன்சில் சார்பில் அப்படின்ற ஒரு இது பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போனாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆலோசனை பேப்பர்லாம் கொடுப்பாங்க. அவங்க காசு எவ்வளவு, மணி எவ்வளவு அப்படின்ற ஒரு தகவல் வந்து இணையத்திலே அறிமுகப்படுத்த போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து, பட்டம் மற்றும் விருது. பிரான்ஸ் நாட்டின் உயரிய சிவிலியன் விருதான த லெஜியன் ஆஃப் ஆனர் விருது யாருக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். யாருக்கு பார்த்தீங்கன்னா, சர் ஹோஸ்டன் ஜான் அப்படின்றது தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து, காமன்வெல்த் பொது செயலாளரின் நிலையான வளர்ச்சிக்கான புதுமை விருது யாருக்கு கிடைத்தது அப்படின்னு பார்த்தா, நிதிஷ்குமார். அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இவர் எதற்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்து ஒரு குழந்தைகளுக்கான சார் சென்ற சுவாச கட்சியை வந்து இவர் வந்து குறைந்த செலவில் வந்து தயாரித்ததுக்காக இவருக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவையாற்றி வருவதற்கு தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் மாநில பொதுச் செயலர் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டாக்டர் அவர் பேர் என்னன்னு பார்த்தா, கி கோபிநாத்துக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. எதற்காகனா பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவையாற்றி வருவதற்காக. ஓகே, இதுலேருந்து எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டின் உயரிய சிவிலியன் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சர் ஹோஸ்டன் ஜான் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். சான்ஸ் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சுவாச கருவி
அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து உலக நிகழ்வுகள், ஆளில்லா கனரக சரக்கு விமானத்தை எந்த நாடு வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது அப்படின்னு கேட்கலாம், சீனா. இது என்ன எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா காஞ்சி மாகாணத்தில் ஜாங்காய் பகுதியில் வந்து தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து போர் விமானம் வந்து எவ்வளோ வந்து தொலைவில் இருந்துச்சுன்னா 500 கிலோமீட்டர் தொலைவில் 500 கிலோ எடையுடன் வந்து இந்த வெற்றிகரமான சோதித்துள்ளது. நெக்ஸ்ட் என்பது எந்த நாட்டின் நாடாளுமன்றமாகும், இஸ்ரேல். ஏன் இந்த கொஸ்டின் சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இஸ்ரேலில் வந்து ரீசனாக வந்து எலெக்ஷன் நடந்துச்சு, அது வந்து எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் எந்த இதுவுமே இல்லாமல் தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சிச்சு. ஸோ அதனால் இந்த இது சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் புதிய தலைமையகம் எங்கே உள்ளது, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் புதிய தலைமையகம் எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தா சுவிட்சர்லாந்து. இதில் வந்து எக்ஸ்பர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆளில்லா கனரக சரக்கு விமானத்தை எந்த நாடு வெற்றிகரமாக பரிசோதித்தது அப்படின்னு பார்த்தா சீனா. நெக்ஸ்ட் வந்து விளையாட்டு, தற்போது டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம், ஆஷ்லி பார்ட்டி. இவர் வந்து பெண்கள் தரவரிசையில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பர்ஹிம் காம் போட்டியில் வந்து வெற்றி பெற்று இவங்க வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து 2022 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் இருந்து எந்த போட்டி நீக்கப்பட்டுள்ளது, அது காமன்வெல்த் போட்டி நடைபெறப்போது 2022 அதில் வந்து ஒரு போட்டி நீக்கியிருக்காங்க. அது என்ன போட்டின்னு கேட்கலாம், என்ன போட்டி நீக்கிருக்காங்கன்னு பார்த்தா துப்பாக்கி சுடுதல். எது இதெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தா மகளிர் கிரிக்கெட் மற்றும் பாரா டேபிள் டென்னிஸ் அந்த போட்டியெலாம் சேர்த்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பர்ட் கார்ட் அப்சன் பார்த்தீங்கன்னா 2022 வந்து காமன்வெல்த் போட்டியிலேருந்து எந்த போட்டி நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, காம் என்ன போட்டின்னு பார்த்தா துப்பாக்கி சுடுதல். அடுத்து வந்து பொது தகவல்கள், இதில் வந்து நீளமான சுரங்கப்பாதையை பற்றி பார்க்க போகிறோம். உலகத்தில் வந்து நிறையா நீளமான சுரங்கப்பாதை இருக்குது, ஆனால் முக்கியமான ஒரு நீளமான சுரங்கப்பாதைன்னு பார்த்தீங்கன்னா நார்வே நாட்டில் இருக்க சுரங்கப்பாதை. இது வந்து 24.51 கிலோமீட்டர் வந்து நீளம் கொண்டது. இது வந்து 30 அடி அகலத்தில் வந்து இருக்குது. இது வந்து 2 வழிச்சாலையாக இருக்கிறது. ஓகே, இது எது இதுக்கு ஆகிய பகுதிகளை பார்த்தீங்கன்னா லியர்டால் மற்றும் அருளாந்து ஆகிய பகுதிகளை இணைக்கிறது. இந்த பாலம் அமைக்கிறதுக்காக 25 லட்சம் கனமீட்டர் அளவிலான பாறை கற்கள் உடைத்து எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து முக்கிய தினம், மாலுமிகளின் தினம், அதாவது செயலர் டே, June 25. இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா உலக பொருளாதாரம் மற்றும் சமுதாயத்தில் மாலுமிகளின் பங்களிப்பிற்கு நன்றியினை செலுத்தும் வகையில் இது கொண்டாடுறாங்க. இது எப்பொழுது நடைமுறைப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச கடல்வழி அமைப்பானது அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து 2010 முதல் வந்து மாலுமிகள் தினத்தை நியமித்தது. ஓகேவா, இந்த தினம் 2010 மணிலாவில் நடைபெற்ற தூதுவர்களின் மாநாட்டில் இத்தீர்மானத்தை நிறைவேற்றியது. இது வந்து எக்ஸ்பர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலுமிகள் தினம் எந்த அமைப்பு ஏற்படுத்தியது பார்த்தீங்கன்னா சர்வதேச கடல்வழி அமைப்பு ஏற்படுத்தியது. அடுத்து மாதிரி வினாவிடை, கனரக சரக்கு விமானத்தை, அதாவது ஆளில்லா கனரக சரக்கு விமானத்தை எந்த நாடு வெற்றிகரமாக சோதித்ததுன்னு பார்த்தா சீனா. நீளமான சுரங்கப்பாதை எந்த நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், நார்வே. எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தா 24.51 கிலோமீட்டர். பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான சிவிலியன் விருதான த லெஜியன் ஆஃப் ஆனர் விருது யாருக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து யாருன்னு பார்த்தா சர் ஹோஸ்டன் ஜான். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ கமெண்ட்டோ இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.